வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். நம்ம சேனல்ல டிஎன்பிசி க்கு தேவையான அனைத்து வீடியோக்களையும் நம்ம பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்கு போ. வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் இனிக்கும் இலக்கணம் பகுதி 8 பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுட்டெழுத்து என்றால் என்ன, வினா எழுத்து என்றால் என்ன, மற்றும் இணை எழுத்து என்றால் என்னங்கிறத பார்க்க போகிறோம். சுட்டு எழுத்துக்கள், சுட்டெழுத்து என்றால் என்ன, அதாவது இப்போ நம்ம சுட்டி சொல்லும், சுட்டி சொல்ல உதவும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் எனப்படும். அவை வந்து மூன்று. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ, இ, உ. இப்போ ஊங்கிற சொல்ல வந்து நம்ம நிறைய தடவை பயன்படுத்துறதில்ல. பா ஈன்னு பார்த்தீங்கன்னா, அந்த, இந்த, அவன், இவன், அவர், இவர், அவள், இவள் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். ஊங்கிற சொல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்துறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா, உதுக்கன் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னு பார்த்திங்கன்னா, சற்று தூரத்தில் பார். உப்பக்கம், முதுகு பக்கம். உம்பர், மேலே. இந்த உப்பக்கம், உம்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி டிஎன்பிசியில் இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. உம்பர்னா என்ன மீனிங், ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு மேலே, கீழே, அருகில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உப்பக்கம்னு கேட்டிருக்காங்க. அதனால தான் ஊங்கிற இதிலிருந்து நான் இதில் நோட் பண்ணியிருக்கேன். உதுக்கன்னா சற்று தூரத்தில் பார், உப்பக்கம்னா முதுகு பக்கம், உம்பர்னா மேலே. இது மாதிரி சுற்றி காட்ட உதவும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் எனப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சுட்டெழுத்தை வந்து நம்ம ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று, அதாவது நாலு டைப்பு, சாரி, அதாவது அகச்சுட்டு, புறச்சுட்டு, சேமை சுட்டு, அண்மை சுட்டு அப்படிங்கிறத சுட்டெழுத்தை நம்ம நாலு டைப்பாக, நான்கு வகையாக பிரிக்கிறோம். அகச்சுட்டு, சொல்லின் அகத்தே நின்று பொருள் தருவது அகச்சுட்டு எனப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா, சொல்லின் அகத்தே தள்ளி நின்று பொருள் தருவது அகச்சுட்டு. அவன், அவர் அப்படிங்கிறது அகச்சுட்டு. புறச்சுட்டுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லின் புறத்தே நின்று பொருள் சுட்டு பொருளை தருவது. அதாவது சொல்லின் புறத்தே நின்று தருவது புறச்சுட்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவ்வீடு, இக்குதிரை, அப்பையன் இதெல்லாம் வந்து சொல்கிறது புறச்சுட்டு. அதே வந்து பார்த்தீங்கன்னா, சேமை சுட்டு. சேமைங்கிறது என்னது, தொலைவுங்கிறது மீனிங். சேமை சுட்டு வந்து தொலைவில் உள்ளதை சுட்டுவது, அது, அந்த வீடு, இது மாதிரி சொல்கிறது சேமை சுட்டு. அண்மை சுட்டுங்கிறது அருகில், அருகில் உள்ளதை சுட்டுவது அண்மை சுட்டது. இது, இக்குதிரை, இது மாதிரி சொல்கிறது அண்மை சுட்டு. இப்போ சுட்டெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா மூன்று வகை. அது பார்த்து பார்த்திங்கன்னா மூன்று எழுத்து, ஆ, இ, ஊங்கிறது நம்ம பயன்படுத்துறதில்ல. அதில் பார்த்திங்கன்னா நான்கு வகை இருக்குது: அகச்சுட்டு, புறச்சுட்டு, சேமை சுட்டு, மற்றும் அண்மை சுட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா வினா எழுத்து. வினா எழுத்துனா உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம வந்து ஏன், என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறது தான் வினா. பொருளை உணர்த்தும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா எதை யூஸ் பண்ணுவோம்னா, ஆ, யா, ஓ, ஏ, இது மாதிரி, என்ன, ஏன், அது மாதிரி, யார் அப்படியெல்லாம் கேட்குறது வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதே இணை எழுத்துக்கள், இணை எழுத்துக்கள்னால் நம்ம எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, அ, ஆ, இ, இ, உ, உ, எ, ஏ, ஓ, ஓ, ஐ, இ, ஔ, உ. அதே மாதிரி மெய் எழுத்துக்களில் பார்த்திங்கன்னா, இக்கு, இங்கு, இச்சு, இன்னு, இட்டு, இன்னு, இத்து, இன்னு, இப்பு, இம்மு, இரு, இன்னு, இதெல்லாம் வர எழுத்துக்களை வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பண்டம், இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வரும், இன்னும், டாவும் வருது. அதே மாதிரி பந்தல், இதில் பார்த்திங்கன்னா இந்தும், தாவும் வருது. அதே மாதிரி தென்றல், இதில் இரு, இன்னு, இது வந்து இன்னு, இரு, ரா, இது ரெண்டும் வருது. அதே இதெல்லாம் சொல்கிற மாதிரி வர எழுத்துக்களை வந்து நம்ம என்ன எழுத்துக்கணும், இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடனிலை மெய்மயக்கம், அதே மாதிரி இன்னொரு வகை வந்து பார்த்திங்கன்னா வேற்றுநிலை மெய்மயக்கம். இது மாதிரி இணை எழுத்துக்கள் வந்து உடனிலையாக இருக்குதா வேற்றுநிலையாக இருக்குங்கிறது ரெண்டு வகை இருக்குது. தன் எழுத்துக்குடல், தன் எழுத்துடன் சேர்ந்து வரும் எழுத்துக்கு வந்து உடனிலை மெய்மயக்கம். இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா பக்கம், இக்கு, கா, இது தன் எழுத்துக்களே வருது. அதே மாதிரி அச்சம் பார்த்திங்கன்னா அச்சத்தில் இச்சு, சா, இது வந்து தன்னெழுத்துக்களே வருது. இது மாதிரி வந்ததுன்னா இதுக்கு பேர் வந்து உடனிலை மெய்மயக்கம். இணை எழுத்துக்களில் உடனிலை மெய்மயக்கம்.
இதே வேற்று நிலை மெய்மயக்கம்னா அதாவது தன் எழுத்துக்களுடன் சேராது பிற எழுத்துக்குடன் சேர்ந்து வரும் எழுத்துக்கள் வேற்று நிலை மெய்மயக்கம். இதே பார்த்தீங்கன்னு வாழ்க்கை வா இல் இக்கு இது வேற்று எழுத்துக்கள். அதே மாதிரி சார்பு இருப்பு இது வேற்று எழுத்துக்கள். இது மாதிரி வந்ததுன்னா நம்ம வேற்று நிலை மெய்மயக்கம் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்னென்னு பார்த்தோம், சுட்டெழுத்து. சுட்டெழுத்துக்குன்னா மூன்று இது எழுத்துக்கள் தான், ஆஇ ஓ. அதில் வந்து நான்கு டைப்பாக சுட்டுன்னா என்ன, புறச்சுட்டுனா என்ன, சேமை சுட்டு, அண்மை சுட்டு. அடுத்தது வினா எழுத்துக்கள், யார் என்ன எப்படி ஏன் இது மாதிரி வர எழுத்துக்கள்லாம் வினா எழுத்துக்கள். அடுத்தது என்ன பார்த்தோம், இணை எழுத்துக்கள், அதாவது ரெண்டு லெட்டர்கள் சேர்ந்து எழுத்துக்கள் சேர்ந்து வர்றதை வந்து நம்ம இணை எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அதில் வந்து ரெண்டு வகை இருக்குது, உடனிலை மெய்மயக்கம், தன்னுடன் எழுத்துக்குள் சேர்ந்து வருவது உடனிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம்னா தன் எழுத்துக்குடன் சேராது பிற எழுத்துக்குடன் சேர்ந்து வரும் எழுத்துக்கள் வேற்றுநிலை மெய்மயக்கம். இதில் பார்த்திங்கன்னா வாழ்க்கை இது ஒரு எழுத்து, இது வேற எழுத்து, இது மாதிரி வேற்று எழுத்துக்களோட சேர்ந்து வர்றது வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படிம்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.